எல்லாருக்கும் வணக்கம் பாய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிஸ்ட்ரோ லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 500,000+ மேற்பட்ட டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் 4-star ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் அப்ளிகேஷனும் கூட. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து ஈஸியாக பர்சனல் லோன் எல்லாமே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனல் லோனுக்கான டீட்டெயில்ஸ், அதோட இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறது, ஸோ எவ்வளோ வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்பா, 5 Paise அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தாலே போதும், இந்த 5 Paise அப்ளிகேஷனில் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நிறைய பேருக்கு எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே ட்ரேடிங் பண்ணுறதை கற்றுக்குவோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷனில் ரெஃபரல் கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ரெஃபரலுக்கு நீங்கள் வந்து 500 rupees வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரல் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது, அதனால் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் 500 rupees ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 500 rupees, ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மிஸ்ட்ரோ லோன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்பிஐ அப்ரூவ் தான், அதனால் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஆர்பிஐ ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு NBFC, நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 2 lakhs வரைக்கும் வந்து வேரியஸ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10,000 அப்ரூவல் லிமிட்டு ஸ்டார்டிங். இது வந்து ஸ்டார்டிங். ஹையர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 2 lakhs வரைக்கும் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலு இது எல்லாமே பார்த்து லோன் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்சனல் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஸ்கூல் ஃபீஸ், கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேரியஸ், நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் இருக்குது எனக்கு வந்து பர்சனலாக இதுக்கு மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை கூட என்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம், அதை வேரியஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி நீட், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எல்லா உங்களுடைய பர்பஸஸ் என்ன இருக்கோ, நீட்ஸ் என்ன இருக்கோ, அதுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து தாராளமாக லோன் எடுத்துக்கலாம். 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தாராளமாக எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பெரிய டாக்குமெண்டேஷன்லாம் இல்லை, எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வீடியோ KYC இது மூலிமா வந்து லோன்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக, ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு 15 minutes இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 10,000லேருந்து 2 lakhs வரைக்கும் லோன் ரீபேமெண்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 monthsலேருந்து 36 months வரைக்கும் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%லேருந்து 36% வரைக்கும் பெர் ஆனம்க்கு இருக்கும், ஓகேங்களா? அது இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், ஓகேங்களா? உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போது 50,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 24% பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும், பெரிய இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,736 வரும் உங்கள் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து லோன் எடுத்திருக்கீங்க. இப்போது இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ், அதுக்கப்புறம் GST எல்லாமே இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயும், இப்போது அந்த 1,500 ரூபாய்க்கு GST அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா வரும், ஓகேங்களா? ஸோ அந்த 270 தான் மொத்தமாக 1,770 ரூபா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது லோன் அமௌண்ட்லேருந்து டெடக்ட் பண்ணிவிடுவாங்க. டைரெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ வருதோ அதை தான் டிஸ்பசல் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,330 ரூபா பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும்,
ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,736 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நீங்கள் வந்து டென்யூர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 9,000 ரூபா அப்படின்றது ஒரு 4,500 ரூபா வரும். 6 மாதத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கம்னா அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் டைமு லோன் அமௌண்ட்டை பொறுத்து இது எல்லாமே மாறும். இப்போ கீழே போட்டிருக்காங்க எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ப்ராசஸ் தான், இதே ப்ராசஸ் தான் எல்லா அப்ளிகேஷன்லையுமே. மற்ற அப்ளிகேஷனில் கூட இதே ப்ராசஸில் தான் நம்ம வந்து லோனுக்கும் அப்ளை பண்ணுறோம். எனக்கே வந்து போர் அடிச்சிச்சு எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு வியூவர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வந்து படிச்சிருக்காங்க. அதனால் எப்படி இந்த லோன் அப்ளை பண்ணுறது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லாமே இந்த ஆன்லைன் ப்ராசஸ் அப்படின்றதுனால பேர், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு, அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலே ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் என்ன இருக்குதோ அதே போல் நீங்கள் வந்து என்டர் பண்ணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அதை வந்து நோட் பண்ணோம். ஒருவேளை பேன் கார்டிலேருந்து வேறு மாதிரி பேரும் இல்லை ஆதார் கார்டில் வேறு மாதிரி பேரும் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுறது வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா லோன் தரமாட்டாங்க அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிருந்தா. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய டைம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆதார் சென்டரில் போயிட்டு, அதாவது நம்ம தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற லோன் அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் வந்து லோனை அப்ளை பண்ணேன். இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மிஸ்ட்ரோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓடிபி வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டரோ இல்லை லாகினோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோனை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 10,000 அப்ரூவல் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்ரூவலாக இல்லை ரிஜெக்ஷனாக ஏதோ ஒன்று அவங்க வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24x7 எல்லா நாளுமே இந்த அப்ளிகேஷனில் கஸ்டமர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லேயே போய்ட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த வெப்சைட் மூலிமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்துடுங்க. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க்கை தரேன் இந்த மிஸ்ட்ரோ இதுக்கான லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இந்த வெப்சைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. நீங்கள் இதில் வந்துட்டு அப்புறம் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதிலே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், உங்களுக்கு லோன் எல்லா நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்கன்னா உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் லோன் எடுங்க, இல்லை அப்படின்னா லோன் எடுக்க வேண்டாம். இந்த மிஸ்ட்ரோ அப்ளிகேஷன் எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கோம்னா, ஒரு நல்ல அப்ளிகேஷன், தாராளமாக லோன் எடுக்கலாம், ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.